மாமா, வாக்குமூலங்கிறது மனசாட்சியோட சொல்ற விஷயம். மறந்துடாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. சொல்றேன், உண்மையை மட்டும் சொல்றேன். சுத்தி வளைக்காம சுருக்கமாவே சொல்றேன். ராஜா ராமச்சந்திர ரகுநாத்ங்கிற ஐயாவோட மக சப் கலெக்டர் கங்கா இந்த குலசேகர மேல பொய்யா வழக்கு போட்டு கைது பண்ணணும்னு அலையோ அலன் அலைஞ்சாங்க. நான் ஐயனார் சில பின்னாடி தலைமறைவா இருந்தேன். என் அருமை மக இளவஞ்சி எனக்கு சாப்பாடு கொடுக்க வந்தா. அப்போ ஐயா அங்க வந்தார், என்ன சரண்டர் ஆகும்படி வற்புறுத்தினார். இதுல தலையிடாதீங்கன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவர் என்ன மல்லு கட்டி இழுத்தாரு. நான் தப்பி ஓடலான்னு முயற்சி பண்ணேன். ஐயனார் கையில இருந்த அருவால் எடுத்து என் கழுத்திலேயே வெட்டிட்டாரு. இதுதாங்க நடந்தது. அப்போ உங்க பொண்ணு இளவஞ்சி அங்கதானே இருந்தாங்க? ஆமா இன்ஸ்பெக்டர், அங்கதான் இருந்தாங்க. ஐயா என்ன வெட்டினத ரெண்டு கண்ணால பார்த்த சாட்சி இவங்கதான். மாமா சொல்றது உண்மையா? ஐயா குலசேகரனை வெட்டினத நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்கம்மா. இன்ஸ்பெக்டர் மௌனமா இருந்தா ஆமானுதான் அர்த்தம். நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு என் பொண்ணு கோர்ட்ல வந்து சொல்லுவா. சொல்லுவல்லம்மா? இதுதான் சார் என் வாக்குமூலம். என் பொண்ணு தான் சார் ஒரே சாட்சி. இன்ஸ்பெக்டர் நீங்க போய் உடனே என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்காக ஐயாவை அரெஸ்ட் பண்ணுங்க. மாமா, ஐயா தன் தரப்புல இருந்து நடந்தது சொல்லுவார். ஐயாக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயா சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அண்ணி, ஐயாவுக்கும் உங்க அப்பாக்கும் நடுவில் நின்று நீங்க தான் சாட்சி சொல்லணும். உண்மைய மறைச்சு பொய் சொல்றவங்களதான் சட்டம் கடுமையா தண்டிக்கும். இது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க சப் கலெக்டர் கங்கா கூட போய் என்ன கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக உடனே ஐயாவை அரெஸ்ட் பண்ணணும். வாங்க இன்ஸ்பெக்டர். ஏப்பா, நீங்க வீசின அருவா தானே தவறி உங்க கழுத்து மேல வெட்டுச்சு? ஏன்பா அநியாயமா ஐயா மேல பழி போடுறீங்க? குழப்பத்துல நானும் அப்போ ஆமான்னு தலையாட்டிட்டேன். ஏன்பா என்ன பம்புல இழுத்து விடுறீங்க? நான் அப்பாவை பாப்பேனா இல்ல ஐயாவை பாப்பேனா? இளவஞ்சி, நீ என்னதான் பாக்கணும், நான் தான் உனக்கு முதல், அடுத்துதான் ஐயா. வாக்கு மூலமும் கொடுத்துட்டேன், நீ மனசு கலையாம இருக்கணும். இங்க பாருமா, எனக்கு ஒன்னும் ஐயாவை தூக்கி ஜெயில வைக்கணும்னு ஆசைலாம் இல்லம்மா.
ஆனா ஐயா வெளியே இருந்தா அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை விரட்டவே முடியாதுமா. ஐயா உள்ள இருந்தா போதும், அடுத்த நிமிஷமே சுப்புலட்சுமி காணாம போயிடுவா. ஆய குடியில அவ சுவட்டே இல்லாம பண்ணிடுவேன். அந்த குடும்பத்தை அடியோடு விரட்டுறது இப்ப என் கையில இல்லம்மா, உன் கையில தான் இருக்கு. இந்த அப்பாவை கை விட்டுறாதம்மா. நீ சாட்சியா கிடைச்சது கடவுள் கொடுத்தவரம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவிட்டுறாதம்மா. நீ ஒன்னும் யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஐயாவை பின்னாடி சமாளிச்சுக்கலாம். என்ன சொல்ற? மேடம் இங்கே இருங்க, நான் கூப்பிடும் போது வாங்க. ஓகே மேடம். வாமா கங்கா, குலசேகர் எப்படி இருக்கா? பேசுறானா? என்னமா சொன்னா? ஏமா பேசாம அமைதியா இருக்க? எங்க அண்ணா என்ன சொன்னாரு? ஏமா உண்மைத்தானே சொன்னாரு? என்னமா நாங்க கேக்க கேக்க பதில் சொல்லாமே இருக்க? கங்கா என்னமா வாசல்ல போலீஸ்காரங்க ஜீப்பெல்லாம் இருக்கு, எதுக்குமா? பெரியமா அப்பாவை கைது பண்ண சொல்லி குலசேகரன் மாமா புகார் கொடுத்திருக்காரு. ஐயோ கோயில் ஐயனார் கையில இருக்கிற அருவால எடுத்து கொலை செய்யற நோக்கத்தோட தான் ஐயா என்ன வெட்டினாருன்னு குலசேகரன் மாமா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வரும்போது புத்தி விபரீதமா வேலை செய்யுமா. குலசேகரனுக்கு கெட்ட நேரம், அதான் இப்படி செய்யறான். ஐயா உங்க மேல இப்படி அபாண்டமா பழி சொல்ற எங்க அண்ணனுக்கு ஆண்டவ சரியான கூலி கொடுப்பாயா? ஐயா அந்த ஆள சும்மா விட கூடாது. அந்த ஹாஸ்பிடல்ல அவரை கழுத்தை நெரிச்சு கொன்னுடணும், அதான் சரி. டே ஜெயச்சந்திரா என்னடா கொடுமை இது! ஆபத்தான நிலைமையில கிடந்த உங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்த சொன்ன எங்க அண்ணன் மேலேயே இப்படி வீண் பழி போட்டிருக்காரு உங்க அப்பா. உங்க அப்பாவுக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது? போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்படி அவரு எங்க அண்ணன் மேல அநியாயமா பழி சொன்னா நம்ம குலதெய்வம் கங்கா தேவி அவரு கண்டிப்பா தண்டிப்பாடா? வாயு பேச முடியாம பண்ணிடுவா. ஏமா எங்க அண்ணன் ஐயாதான் வெட்டினாருன்னு பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு, அத சட்டம் நம்புமா? சாட்சி இருந்தா நம்பும் பெரியமா. அப்படின்னா ஐயா தான் வெட்டினாருங்கிறதுக்கு யாருமா சாட்சி? இளவஞ்சி அணி பாவி. இளவஞ்சியா? எங்கக்கா இளவஞ்சியா ஐயா வெட்டினாருன்னு சாட்சி சொல்ல போறா? ஆமாத்த குலசேகரன் மாமா
இளவஞ்சி அண்ணிய பக்கத்துல வச்சுக்கிட்டுதான் இது சொன்னாரு. ஐயா தான் எங்க அப்பாவை வெட்டினார்னு கோர்ட்ல சாட்சி சொல்லுவான்னு வாக்குமூலம் கொடுத்தாரு. கடவுளே, ஐயாவுக்கு எதிரா இளவஞ்சி சாட்சியா? அப்படின்னா ஐயாவை கைது பண்றதுக்காகவா போலீஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன்? கங்கா, என் புருஷனோட பொய்யான வாக்குமூலத்தையும் இளவஞ்சியோட பொய்யான சாட்சியும் வச்சுக்கிட்டு என் அண்ணனை கைது பண்றதுக்கு நான் விட மாட்டேன். கங்கா, என் அப்பாவை பத்தியும் இளவஞ்சி பத்தியும் உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் மாமா, ஆனா சட்டத்துக்கு தெரியாது. சட்டத்துக்கு சாட்சி மட்டும்தான் தேவை. இந்த பக்கம் ஐயா, இந்த பக்கம் மாமா, இதுக்கு எப்படி நான் ரியாக்ஷன் பண்றதுன்னே தெரியலையே. கங்கா, எங்க மாமாவ ஐயா தான் வெட்டினாருன்னு சொன்னது நிஜம்னு வெச்சுக்க. டேய் கார்த்தி! அம்மா, இல்ல ஒரு பேச்சுக்கு. இப்ப இளவஞ்சி சொல்ற சாட்சி உண்மையான சாட்சியா இருந்தா கூட அதுக்காக ஐயா உடனே அரெஸ்ட் பண்ணிட முடியுமா? ஐயாவை கைது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டியா? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க பெரியம்மா. ஏம்மா, எங்க அண்ணன் ஒரு பொய்க்காரர். அவர் பேச்ச நம்பி கலெக்டருக்கு படிச்ச நீ ஐயாவை கைது பண்ணலாமா? ஐயா, ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, ஐயா சொல்லுங்க ஐயா. இல்ல நாச்சியா, என் மகளுக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு. அவளுக்கு தெரியும் அவ என்ன செய்யணும்னு. கங்கா, என்னமா பண்ண போற சொல்லுமா, என்ன பண்ண போற? என் உயிருக்கு மேலா மதிக்கிறேன் எங்க அப்பாவை. என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்த எங்க அப்பாவை. என்ன கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அப்பாவை. என்னால கைது செய்ய முடியாது. கங்கா, உங்களை கைது செய்யறதுக்கா நான் ஐஏஎஸ் படிச்சேன். அதுக்காக என்ன பெத்து வளர்த்தீங்க? கங்கா, நீ ஒரு சப் கலெக்டர், நீ உன் கடமைதான் செய்யணும். எனக்கு சப் கலெக்டர் கங்கான்ற பட்டத்தை விட ஐயா மக கங்கான்னு சொல்லறதுதான் நான் பெருமையா நினைக்கிறேன்பா. நான் கலெக்டரா இருக்கிறதுனால உங்களை கைது பண்ணிதான் ஆனோன்ற நிலைமையில கலெக்டர் பதவியை ராஜினாமா செய்யறேன். இந்த நிமிஷமே என் கலெக்டர் பதவியை உதறிட்டு ஒரு மகளை உங்களுக்காக போராடுவேன். கரெக்ட் கங்கா, நீ ராஜினாமா பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிரும். பாத்தியம்மா, குலசேகரனுடைய திட்டத்தை எவ்வளவு கரெக்டா சொல்ற கார்த்திக். என்ன, நீ கைது பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தா கைது பண்ண முடியாம நீ உன் சப் கலெக்டர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு குலசேகரம் போட்ட திட்டம்தான் இது. உன்னை சப் கலெக்டர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைக்கிற தந்திரம் தான் இது. அதுக்காக என் அப்பாவை நான் கைது செய்ய முடியுமா? இதுதான் சத்திய சோதனைன்னு சொல்றது. பாரத போர்ல அர்ஜுனம் போர் செய்யும் போது எதிர்த்து நிக்கிற உறவுக்காரங்களை எல்லாம் கொல்ல முடியாம கிருஷ்ணா பாச என்ன தடுக்குதுன்னு சொன்னா. அதுக்கு கிருஷ்ண பாசத்துக்கு இடம் கொடுக்காத கடமையை செய்யின்னு சொன்னான். அது மாதிரி நீயும் பாசத்துக்கு இடம் கொடுக்காம நீ உன் கடமையை செய்யுமா? ஐயா, கங்காவை வச்சு உங்களை கைது பண்ண எங்க அண்ணன் பண்ண சூழ்ச்சியா அது? அதுக்கு நீங்க பலியாக கூடாதுங்க ஐயா.
நாச்சியா, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் முடிவில் தர்மமே வெல்லுன்னு சொல்லுவாங்க. நான் நிரபராதியா இல்லையான்னு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லும். அது வரைக்கும் நாம சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல கங்கா இருக்கா. ஐயா மக கங்கா தான் அப்பான்னு கூட பார்க்காம தான் கடமையை செஞ்சான்னு நாலு பேர் சொல்லணும். தான் சொந்த அப்பாங்கிறதுக்காக கைது செய்யாம விட்டுட்டான்னு அவ பேர் வந்துடக்கூடாது. கங்கா, ஐயா 1008 சொல்லட்டும், உனக்கு மனசாட்சி இருக்கல்ல. நீ ஐயாவை கைது பண்ண கூடாது, நானு கைது பண்ண விட மாட்டேன். டேய் கார்த்திக், உன்னை விட கங்காவுக்கு என் மேல பாசம் அதிகண்டா. இப்படி ஒரு சூழ்நிலையை குலசேகரன் உருவாக்கிட்டானேன்னு அவ உள்மனசு படுற வேதனை எனக்கு தெரியும்டா. டேய் கார்த்திக், குலசேகரன் இப்ப நடத்துறது ஒரு பொய் நாடகம்டா. என்னை ஜெயில வச்சுட்டு என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் ஜெயிக்க மாட்டான்டா, தோத்துருவான். கங்கா, நீ ஒன்றும் யோசிக்காதம்மா, சட்டப்படி நடவடிக்கை எடு. ஒரு கரெக்டராக உன் கடமை செய். மனுநீதி சோழன் ஆண்ட பூமி இது, கரிகாலவளவன் ஆண்ட தேசம் இது. நீதி ஜெயிக்கணும். கவலைப்படாம நீ உன் கடமையை செய்யுமா. கைதி பண்ண சொல்லி என் உள்ளத்துல இருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. என் உதட்டுல இருந்து வர வார்த்தை தான் இது. இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். ஐயாவை கைது பண்ணுங்க. ஐயா, நான் உங்களை கைது பண்றேன். வாங்க வாங்க. ஒரு கலெக்டர் என் கடமையை செஞ்சேன்னா, இப்ப ஒரு மகளா என் கடமையை செய்ய போறேன். என் கையால ஐயாவை கைது பண்ணி ஜெயில தள்ள வைக்கணும்னு நினைக்கிற குலசேகரன் மாமாவோட சூழ்ச்சி பலிக்காது பெரியமா.